எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்ற தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனா யாரெல்லாம் மகாலய பட்ச விரதம் இருக்கலாம், யாரெல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பதில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒருவர் இறந்துட்டா அவருடைய பிள்ளைகள் அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒருவேளை அவர்களுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை என்றால் யார் தர்ப்பணம் கொடுப்பது சரியாக இருக்கும் என்ற தகவல்களை இப்போ பார்க்கலாம். பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா, அமாவாசை விரதம் இருக்கலாமா, பெண்களில் யார் தர்ப்பணம் கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்க கூடாது என்பதிலும் சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. கணவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பெண் இறந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க கூடாது. திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் கணவர் இல்லாமல் தனியாக இருக்கும் பெண்களும் தங்களின் பெற்றோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க கூடாது. முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்குரிய காலமான மகாலய பட்சம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி ஆரம்பித்து அமாவாசை வரையிலான 15 நாட்கள். இந்த ஆண்டு செப்டம்பர் 30 ஆரம்பித்து அக்டோபர் 14 வரை மகாலய பட்ச காலம் இருக்கு. அக்டோபர் 14 மகாலய அமாவாசை கடைபிடிக்கப்படவும் இருக்கு. இதை சர்வ பித்ரு மோட்ச அமாவாசை என்று சொல்வதும் உண்டு. மகாலய பட்சத்தில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்பதே ஐதீகம். அதனால இந்த 15 நாட்களும் முன்னோர்களை நினைத்து அவர்களின் பிள்ளைகள் சிரார்த்தம், பிண்டம் பிடித்து வைத்தல், தர்ப்பணம், வழிபாடு செய்தல் உள்ளிட்டவைகளை செய்றாங்க. பொதுவாக 3 கடன்கள் கட்டாயமாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. அவை இறை கடன், அதாவது குலதெய்வ கடன், 2 ரிஷி கடன், 3 பித்ரு கடன். இதில் இறை கடன் பூஜைகள் செய்வதால் தீரும், ரிஷி கடன் தான தர்மங்கள் செய்வதால் தீரும், பித்ரு கடன் என்பது சிரார்த்த சடங்குகள் செய்வதால் மட்டுமே தீரும். இறந்த தாய் தந்தை மனைவி பிள்ளைகளுக்காக ஒரு ஆண் மகாலய பட்ச நாட்களில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். தாய் உயிரோடு இருந்து தந்தை மட்டும் இல்லை என்றாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். கணவனை இழந்த ஒரு பெண் பிள்ளைகள் இருந்தாலும் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். பொதுவாக ஒருவர் இறந்துட்டா அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ரு கடன் நிறைவேற்றலாம். ஆனா பிள்ளைகள் இல்லாத தம்பதிகள் இருவரும் இறந்து போயிட்டா அவர்களுக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க முடியும் என்பதையும் இப்போ பார்க்கலாம். மறைந்த குரு, மாமியார், தாய் மாமன், மாமா, மாமனார், சகோதரர், மைத்துனர், உறவினர்கள், பிள்ளைகள், மருமகன், மகன், நண்பன் ஆகியோருக்கு மகாலய பட்ச காலத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இறந்தவர்களின் பெயர், இறந்த தேதி தெரியாதவங்க சர்வ பித்ரு மோட்ச அமாவாசை எனப்படும் மகாலய பட்ச அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கலாம். தங்களின் பிள்ளைகளுக்காக பல தியாகங்களை செய்து வளர்த்த பெற்றோர், முன்னோர்கள் அவர்கள் இறந்த பிறகும் மனம் மகிழும்படி பார்த்து கொள்ள வேண்டியது பிள்ளைகளின் முக்கியமான கடமை. இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குல தெய்வத்திற்கு சமம். அதனால அவர்களின் ஆன்மா சந்தோஷம் அடையும் வகையில் வருடத்திற்கு ஒரு முறையாவது சிரார்த்தம், தான தர்மங்கள் செய்து வழிபாடு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இறந்தவர்களுக்கு பிள்ளைகள் யாருமே இல்லைனா அவர்களின் சகோதரர் அல்லது உறவினர்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். மகாலய பட்சம் மாதந்தோறும் வரும் அமாவாசை நாட்களில் உறவினர்கள் தர்ப்பணம் கொடுப்பது சாத்தியப்படாதுங்கிறதுனாலதான் அவர்களுக்கு ஈம சடங்குகள் செய்யும் பொழுதே மொத்தமாக தர்ப்பணம் கொடுத்து விடுவது வழக்கத்திலும் இருக்கு. இறந்தவருக்கு 1 அதிகமான மகன்கள் இருந்து அவர்கள் ஒன்றாக ஒரே வீட்டில் வசிப்பதாக இருந்தால் அவர்களில் மூத்த மகன் தர்ப்பணம் கொடுக்கணும். ஒருவேளை மகன்கள் அனைவரும் தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக தங்களின் வீடுகளில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். இறந்தவருக்கு மகன்கள் கிடையாது என்றால் அவர்களின் மருமகன் சிரார்த்தம் கொடுக்கலாம். அல்லது இறந்தவர்களின் மகள் இருந்தால் அவர்கள் பிண்டம் வைத்து எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்காமல் முன்னோர்களுக்கு படையல் போட்டு தான தர்மம் மட்டும் வழங்கி வழிபாடு செய்யலாம். ஒரு பெண்ணிற்கு கணவன் இறந்து பிள்ளைகள் யாரும் இல்லை என்றால் தனது கணவருக்காக அந்த பெண் தர்ப்பணம் கொடுக்கலாம். இறந்தவருக்கு மனைவி இல்லைனா அவரின் சகோதரர் தர்ப்பணம் கொடுக்கலாம். இறந்தவருக்கு மனைவியோ மகனோ உயிரோடு இல்லை என்றால் அவர்களின் பேரப்பிள்ளை தன்னுடைய முன்னோருக்காக சிரார்த்தம் செய்யலாம். ஒரு ஆண் தனக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை என்றால் மட்டுமே தனது மனைவிக்காக தர்ப்பணம் கொடுக்கணும். ஒருவருக்கு மகன், பேரன் என யாருமே இல்லாத பட்சத்தில் அவரின் உறவினர்கள் அவருக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம். வளர்ப்பு மகன் அல்லது தத்தெடுத்த பிள்ளைகளும் தன்னை வளர்த்தவருக்காக தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.
வணக்கம். உங்கள் அன்பு தோழி.